வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய மருத்துவத்துக்கான சர்வதேச மையம் இந்தியாவில் அமைவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பெருமை. பிரதமர் நரேந்திர மோடி. சமூக பொறுப்புடன் கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் அவசியம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அசுதோஷ் சர்மா பேச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. இன்று மாலை தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிலிப்பைன்ஸில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 6 பேர் சுட்டுக் கொலை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உலக சுகாதார நிறுவனம் முன்வந்துள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பெருமை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள தரம் உயர்த்தப்பட்ட ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கல்லூரியையும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகமான தேசிய ஆயுர்வேத பயிற்சி நிலையத்தையும் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் பாரம்பரியமாக ஆயுர்வேதம் உள்ளதாகவும் மனித குலத்தின் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதாக இந்த மருத்துவ முறை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் பாரம்பரியமாக மேற்கொள்ளப்படும் மருத்துவ முறைகளை இன்று உலக நாடுகள் பின்பற்ற தொடங்கியிருப்பது குறித்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். புத்தகங்களிலும் மருத்துவர்களின் நினைவுகளிலும் இருக்கும் ஆயுர்வேத மருத்துவ முறையை நவீன காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். दुनिया भर की ट्रेडिशनल मेडिसिन के विकास और उनसे जुड़ी रिसर्च को नई बुलंदियां देने वाला साबित होगा. साथियों, बदलते हुए समय के साथ आज हर चीज इंटीग्रेट हो रही है. पारंपरिक महत्व अरवियलियम नवीन काल महत्व अरवियलियम इन புதிய ஆய்வுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ப ஆயுர்வேத மருத்துவ முறையை நவீனமயமாக்குவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இந்த மருத்துவ முறைக்கு ஏற்பட்டு வரும் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தரம் உயர்த்துவதும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்குவதும் அவசியம் என்று பிரதமர் தெரிவித்தார். உலக சுகாதார நிறுவன தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதோனாம் அனுப்பிய வீடியோ செய்தியில் இந்தியாவில் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு கிடைப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். ஆதார அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேம்படுத்தி சுகாதார சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையத்தை இந்தியாவில் அமைக்க உலக சுகாதார நிறுவனம் முடிவு செய்துள்ளதையும் அவர் தனது செய்தியில் தெரிவித்தார். I welcome the Prime Minister's strong commitment to universal health coverage through the Ayushman Bharat initiative and the use of evidence-based traditional and complementary medicine supported by the Ministry of Ayush. I'm pleased to announce that we have agreed to open a WHO global center on traditional medicine in India. இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடக்க உரையாற்றினார். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் ஆங்சாங் சூகி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் வலைப்பக்கத்தில் மியான்மரில் வெற்றிகரமாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளதன் மூலம் ஜனநாயகத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றம் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியா மியான்மர் இடையே நீண்ட காலமாக நீடித்து வரும் நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மியான்மர் பொது தேர்தலில் ஆங் சாங் சூகி தலைமையிலான ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி மொத்தமுள்ள 412 இடங்களில் 346 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ராணுவ ஆதரவு பெற்ற வலதுசாரி கட்சிகள் குறைந்த இடங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளன. புயல், வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட மேற்கு வங்கம், ஒடிசா, கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு கூடுதலாக 4381 கோடியே 88 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மாநிலங்கள் அம்பன், நிசாகர் புயலாலும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவாலும் பாதிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்க மாநிலத்திற்கு 2707 கோடி ரூபாயும் ஒடிசா மாநிலத்திற்கு 128 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிசாகர்கா புயலால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு 268 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் போது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கர்நாடக மாநிலத்திற்கு 577 கோடி ரூபாயும் மத்திய பிரதேச மாநிலத்திற்கு 611 கோடி ரூபாயும் சிக்கிம் மாநிலத்திற்கு 87 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட 28 மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இதுவரை 15524 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அறிவியலுக்கும் சமூகத்திற்கும் இடையே புதிய தொடர்பை ஏற்படுத்த சமூக பொறுப்பு வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் அவசியம் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளரும் பேராசிரியருமான அசுதோஷ் சர்மா தெரிவித்துள்ளார். உலக அறிவியல் நாளை முன்னிட்டு யுனெஸ்கோ அமைப்பும் மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இணைய வழி கருத்தரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சமூகத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் ஒரு வலுவான துறையாக அறிவியல் தொழில்நுட்பம் விளங்குவதாகவும் சமூகத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்பத்துடன் வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை உள்ளது என்றும் அவர் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் சமத்துவம் மற்றும் பன்முகத்தன்மையின் அவசியத்தையும் எடுத்துரைத்த சர்மா தமது அமைச்சகம் மேற்கொண்டுள்ள 10 வகையான திட்டங்களையும் இந்த கருத்தரங்கில் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழகங்களில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைத்தல், அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் பெண்களுக்கான பங்களிப்பை அதிகரித்தல் உள்ளிட்ட முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கருத்தரங்கில் பேசிய யுனெஸ்கோ இயக்குநர் எரிக் ஃபால்ட் கொரோனா தொற்று காலத்தில் அறிவியலின் தேவை அதிகமாக விவாதிக்கப்பட்டது என்று கூறினார். இந்நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு மருந்துக்கு அறிவியல் தொழில்நுட்பமும் புதுமையான கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்காற்றி வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ற வகையிலான திறன் பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் நிலையான வாழ்க்கை முறையை புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தர முடியும் என்று மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமரின் கரீப் கல்யாண் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 6 மாநிலங்களைச் சேர்ந்த 3 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டில் உள்ள மொத்தம் புலம்பெயர் தொழிலாளர்களில் 70% பேர் ஊரக பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றார். திறன் மேம்பாடு மூலம் ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வது திறன் இந்தியா மிஷனின் அடிப்படை அம்சங்களில் ஒன்று என்று மத்திய அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்தார். மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் மொத்தம் 175 நாட்கள் திறன் பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் 116 மாவட்டங்களைச் சேர்ந்த 3 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து 23,41,000 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா செய்தியாளர்களிடம் இத்தகவலை வெளியிட்டார். வந்தே பாரத் திட்டத்தின் 8வது கட்டம் தற்போது துவங்கியுள்ளதாக கூறிய அவர் கடந்த 10 நாட்களில் மட்டும் 25 நாடுகளிலிருந்து 436 சர்வதேச விமானங்கள் மூலம் 80,000 இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை துவக்கியது. இதன்படி ஏர் இந்தியா விமானங்கள் மூலம் படிப்படியாக பல்வேறு நாடுகளில் தங்கியிருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
தமிழகம் உள்ளிட்ட 11 மாநிலங்களில் சுமார் 269 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரீப் பருவத்தில் கடந்த 11 தேதி வரை இவைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர், கேரளா, குஜராத் மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் நெல் கொள்முதல் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தவிர தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து ஆதரவு விலையில் 45.10 லட்சம் டன் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் தேர்தல் வெற்றிக்கு பின் புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாட்னாவில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள். நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சியை விட பிஜேபி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த சூழலில் பாட்னாவில் கூடி புதிய ஆட்சி அமைப்பது தொடர்பாக விவாதிக்க முடிவு செய்யப்பட்டது. இன்றைய கூட்டத்தில் பிஜேபி, ஐக்கிய ஜனதாதளம், ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, விகாஷீல் இன்சான் கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டம் தொடர்பாக நிதிஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைய கூட்டத்தில் பீகாரில் ஆட்சி அமைப்பது தொடர்பான அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பதவியேற்பு எப்போது என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறிய நிதிஷ்குமார் தேதி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார். இதனிடையே பாட்னாவில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய ஜனதாதளம் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பான பண்டிகைகளில் தீபாவளி திருநாள் முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். வாய்மையும் அறமுமே இறுதியில் வெல்லும் என்பதை இத்திருநாள் எடுத்து காட்டுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மகிழ்ச்சி, வளம், நல்லிணக்கம், அமைதி, நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றை இந்நாள் வாரி வழங்கட்டும் என்றும் நன்மை மற்றும் ஒளியின் வலிமை என்றென்றும் தழைத்தோங்கட்டும் என்றும் ஆளுநர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த தீபாவளிக்கு ஏற்படும் ஒளி நிலைத்திருக்கட்டும் என்று கூறியுள்ளனர். கொரோனா நோய் தொற்றால் அஞ்சு கிடந்த உலகிற்கு ஆற்றல் மிகுந்த தடுப்பூசி கிடைத்தாகிவிட்டது என்ற நல்ல செய்தி நிம்மதி தருவதாக உள்ளது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரது வாழ்விலும் ஒளியேற்றும் தீபாவளியாக இந்த ஆண்டு தீபாவளி அமையட்டும் என்று கூறியுள்ளார். நம் மண்ணின் மைந்தர்கள் உழைப்பில் உருவாகும் பொருட்களை வாங்கி இந்தியர் அனைவரின் வாழ்வில் ஒளி மலர பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபத்தின் ஒளியானது எவ்வாறு இருளை அகற்றுகிறது, அதேபோன்று மக்களின் மனங்களிலும் வாழ்விலும் ஒளி வீசி மகிழ்ச்சியாக வாழ அனைவருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கொரோனா துயரங்களை மறந்து வாழ்க்கையில் எதிர்காலத்தை செம்மையாக அமைத்திட மன உறுதியோடு கடுமையாக உழைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 5 மணிக்கு தொலைக்காட்சியில் உரையாற்ற உள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தருமபுரி மாவட்டம் கே இச்சம்பாடி அணையிலிருந்து பாசனத்திற்காக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 9ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இன்று திறக்கப்பட்ட தண்ணீரால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6,250 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறும். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி கார்த்திகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த வர்த்தக நிறுவனங்கள் பண்டிகை காலங்களில் மக்கள் கூட்டத்தை அதிகம் சேர்க்கும் வகையில் இலவச அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறும் வர்த்தக நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரியலூர் நகராட்சி பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி அன்று அரசு விதித்துள்ள 2 மணி நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடிப்பவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த தீபாவளி அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை ஒட்டி தமிழக அரசு காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில் பயணிகள் மற்றும் விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் மின்சார ரயில்களில் பயணம் செய்யலாம் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கோட்டத்தில் இயக்கப்படும் சிறப்பு மின்சார ரயில்களில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுபவர்கள் உரிய அனுமதி கடிதத்துடன் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் மூலம் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் பொதுமக்களும் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்கள் மாநிலம் செல்லும் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளும் பயண தேதியில் மின்சார ரயில் சேவையை பயன்படுத்தி பயணம் செய்யலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அந்தமான் தீவுகளில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நிலநடுக்கவியல் தேசிய மையம் தெரிவித்துள்ளது. அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று காலை 8:45 மணிக்கு அந்தமான் தீவுகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் அது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் சேதங்கள் பற்றி இதுவரை எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்காக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கி வருவதால் அங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் வியாபாரிகளும் பூக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென் மாவட்டங்களில் உள்ள மலர் சந்தைகளில் தோவாளை மலர் சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 92.89% உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 49,079 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 12 கோடி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 6 வாரங்களில் மட்டும் சராசரியாக நாளொன்றுக்கு 11 லட்சத்திற்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 49,089 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 81,15,580 அதிகரித்துள்ளதாகவும் குணமடைந்தவர்களின் விகிதம் 92.89% இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 484,547 பேர் தற்போது கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 547 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்த உயிரிழப்பு 128,668 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 2,347 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் புதிதாக 2,112 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 752,521 உயர்ந்துள்ளது. இதில் 722,686 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது 18,395 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 565 பேருக்கும் கோயம்புத்தூரில் 190 பேருக்கும் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5,30,90,778 அதிகரித்துள்ளது. 3,72,10,406 பேர் குணமடைந்துள்ளனர். 12,99,400 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது.
உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது உலக செய்திகள். ஐநா பொது சபையும் ஐநா பாதுகாப்பு அவையும் இணைந்து சர்வதேச நீதிமன்றத்திற்கான 5 நீதிபதிகளை தேர்வு செய்துள்ளது. ஐநா பொது சபையின் தலைவர் வால்கன் போஸ்கர் வாக்கெடுப்பு முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டார். ஜப்பான், ஜெர்மனி, உகாண்டா, ஸ்லோவேக்கியா, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து 5 நீதிபதிகள் அறுதி பெரும்பான்மையில் தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 6 தேதி முதல் 9 ஆண்டுகளுக்கு இவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக பதவி வைப்பார்கள் என்று ஐநா பொது சபை தலைவர் வால்கன் தெரிவித்துள்ளார். ஐநா உறுப்பு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நீதிமன்றம் உதவுகிறது. இந்த அமைப்பில் உள்ள 15 நீதிபதிகள் ஐநா பொது சபை மற்றும் பாதுகாப்பு சபையின் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். பிலிப்பைன்ஸில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 6 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். தெற்கு பிலிப்பைன்ஸில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நடைபெற்றது. அங்குள்ள கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் தீவிரவாதிகள் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்களில் அராஃபத் பலுகான் என்பவர் 2018 ஆண்டு சாண்டாஸ் நகரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்திலும் தெற்கு பிலிப்பைன்ஸில் பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் தேடப்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோதலில் காவல்துறையினர் தரப்பில் 2 பேர் படுகாயமடைந்தனர். சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன. செங்காகு தீவுகள் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் கருத்துக்கு சீனா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் செய்தியாளர்களை சந்தித்த போது செங்காகு தீவுகள் சீனாவின் பகுதி என்பதில் சீன அரசு உறுதியாக உள்ளது என்று கூறினார். முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஜப்பான் பிரதமர் சுகா யோஷி ஹைடும் நேற்று இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து முதல் முறையாக தொலைபேசி வாயிலாக உரையாடினர். அதன்படி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜப்பான் அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் 5வது பிரிவை செங்காகு தீவுகள் விவகாரத்தில் பயன்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாக ஜப்பான் பிரதமர் சுகா யோஷி ஹைடு கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள சீனா அமெரிக்கா ஜப்பான் 2 நாடுகளும் 3 தரப்பினரை புண்படுத்த வேண்டாம் என்றும் பிராந்திய பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பாதிப்பு விளைவிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார். பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்த வழக்கில் சர்வதேச தீவிரவாதி ஹபீஸ் சயீதின் ஜமாத் உத்தவாவின் செய்தி தொடர்பாளர் யாஹியா முஜாஹித்துக்கு பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றம் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீதின் நெருங்கிய தொடர்பில் இருந்த யாஹியா முஜாஹித் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துவதற்கு பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு லாகூர் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இரு வழக்குகளில் விசாரணை நடத்திய நீதிபதி இசாஜ் அகமது பட்டர் ஜமாத் உத்தவாவின் செய்தி தொடர்பாளர் யாஹியா முஜாஹித்துக்கு 32 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதே வழக்கில் பேராசிரியர் ஜாஃபர் இக்பாலுக்கு ஹபீஸ் சயீதின் நெருங்கிய உறவினரான பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் மாக்கிக்கும் தலா 16 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து லாகூர் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தொடர்வது விரைவு செய்திகள்.
வணிக செய்திகளில் பங்குச்சந்தைகளில் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றனர். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் சற்று முன் வரை 41 புள்ளிகள் குறைந்து 43,315 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டி 11 புள்ளிகள் குறைந்து 12,679 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.49 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 38,304 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,788 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 67,200 ரூபாயாகவும் ஒரு கிராம் 67.20 காசாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 84.14 காசாகவும் டீசல் விலை 75.95 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். கேலோ இந்தியா விளையாட்டு வீரர்களின் அக்டோபர் நவம்பர் மாத ஊக்கத்தொகைக்காக சுமார் 5 கோடி ரூபாயை இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விடுவித்துள்ளது. இது தொடர்பாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2,783 கேலோ இந்தியோ விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 120,000 ரூபாய் ஊக்கத்தொகை செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை பயிற்சி, உணவு, தங்கும் இடவசதி மற்றும் கல்வி வசதிகளுக்காக மாதா மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. கேலோ இந்தியா திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 24 வகையான விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கிடையே உள்நாட்டு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக 227 கிராமப்புற விளையாட்டு வீரர்களுக்கு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்திற்கான கேலோ இந்தியா ஊக்கத்தொகையாக 45,40,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வீரர்களுக்கு 14 நாள் தனிமைப்படுத்துதல் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று ஒலிம்பிக் போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். 32வது ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி அடுத்த ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. போட்டியின் ஏற்பாடுகள் குறித்து பேசிய டோக்கியோ ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் தலைமை செயல் அதிகாரி தோஷிரோ முட்டோ, ஒலிம்பிக்கில் பங்கேற்க தகுதி படைத்த வீரர் வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், போட்டி தொடர்பான அலுவலர்கள் குறிப்பிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி ஜப்பானுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். வெளிநாட்டு ரசிகர்களை அனுமதிப்பது குறித்து அடுத்த ஆண்டு நிலைமைக்கு தகுந்தபடி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரசிகர்களுக்கு 14 நாள் தனிமைப்படுத்துதல் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால் அவர்கள் வருவதற்கு முன்பும் ஜப்பான் வந்த பிறகும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வது அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். வீரர் வீராங்கனைகளுக்கு 14 நாள் தனிமைப்படுத்துதல் நடைமுறையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்வது வானிலை. குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை தொடரும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்நிலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கனமழை காரணமாக தஞ்சாவூரில் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளின் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி விற்பனை இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் கனமழை பெய்து வருவதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரம்பரிய மருத்துவத்திற்கான சர்வதேச மையம் இந்தியாவில் அமைவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பெருமை. பிரதமர் நரேந்திர மோடி. சமூக பொறுப்புடன் கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் அவசியம். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அசுதோஷ் சர்மா பேச்சு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து. இன்று மாலை தொலைக்காட்சியில் உரையாற்றுகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிலிப்பைன்ஸில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 6 பேர் சுட்டுக் கொலை. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.